ஹாய் ஹாய் கைஸ், திஸ் இஸ் பரத். நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீக் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஸ்விங் ட்ரேடுக்குள்ளே வந்து சார்ட்ஸ்லாம் போட்டிருந்தோம். போன வீக்குள்ள ஸ்விங் ட்ரேட் சார்ட்ஸு, பட்டு யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணல. யூடியூப்பில் வந்து இந்த வீக்லேருந்து தான் அப்லோட் பண்ணுறோம். இதுலேயே நிறைய இது இருக்கும், சார்ட்ஸ் இருக்கும், இன்ட்ராடே சார்ட்ஸ் இருக்கும், பேங்க் நிஃப்டி நிஃப்டி சார்ட்ஸ் இருக்கும். நிஃப்டி லைவ் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம், நிஃப்டி பேங்க் நிஃப்டி லைவ் வந்து. ஸோ அதே மாதிரி இந்த போன வீக் நான் கொடுத்த சார்ட்ஸ் வந்து எப்படிலாம் போயிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, அப்புறம் இந்த வீக்கில் உள்ள ஸ்விங் ட்ரேட் சார்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து ஏஎம்சி. இந்த ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியில் வந்து நம்ம எப்போ நம்ம கால் கொடுத்துருந்தோம், கால் சொல்ல முன்னாடி சார்ட் அனலைஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த பிரேக் அவுட்டில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இதுலேருந்து நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக இந்த கேண்டல் கீழே வச்சுக்கிட்டு இது ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதிலிருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 5% வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரேடு வந்து ஆக்டிவ் ஆகிட்டு, அடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா கிராசிம். நீங்கள் அந்த வீடியோ கூட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ கிராசிம்லேயும் என்னென்னா, என்ட்ரி கிடச்சிட்டு நல்ல ஒரு பை ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு, பையிங் கேண்டில் விக்கு கூட இல்லை. ஸோ இதுலேயும் நான் ஸ்மால் ஸ்டாப்பை வச்சுட்டு இந்த வீக் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அவங்களுக்கு டார்கெட் எப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு போகும், கிட்டத்தட்ட 1700 வரை போகும் டார்கெட்டு. ஸோ இந்த இதையும் நீங்கள் ட்ரேட் கன்ஃபார்ம் ஆகிட்டு. அடுத்து வந்து பிபிசிஎல். பிபிசிஎல்ல வந்து இன்னும் என்ட்ரி கிடைக்கல உங்களுக்கு. வந்து ட்ரிபிள் டாப் மாதிரி வீக்லியில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு வீக்லி கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சா மட்டும் இதில் ட்ரேட் எடுங்க. வீக்லி கேண்டில் க்ளோஸ் வைக்கலன்னா ட்ரேட் எடுக்க வேண்டாம். வீக்லி கேண்டில் வந்து நல்லா புல்லிஷாக க்ளோஸ் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதுக்கு நீ என்ட்ரி கிடைக்கல. அடுத்து வந்து ஐடிசி. ஐடிசியில் வந்து எப்படின்னா, நம்ம கொடுத்த இடத்துலேருந்து நம்ம இப்படி இருந்துச்சு பிரேக் அவுட், ரீடெஸ்ட்டில் நம்ம கொடுத்தோம், கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்தோம். இந்த இந்த கேண்டில் இருக்கு, இந்த கேண்டிலோட ரீடெஸ்ட்டில் கொடுத்தோம். பட்டு நான் கொடுத்த மறுநாளே வந்து எப்படின்னா, உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, பிரேக் டவுன் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்காது, இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருக்காது. ஸோ இப்போ என்னென்னா, மறுபடியும் நம்ம வந்து பிரேக் அவுட்டுக்காண்டி வெயிட் பண்ணணும். பிரேக் அவுட்காண்டி வெயிட் பண்ணால் தான் நம்மளை எடுக்க முடியும். இது ஒரு நல்ல ஸ்டாக் தான், நீங்கள் வந்து லாங் டைம் ஹோல்ட் பண்ணலாம். மறுபடியும் பிரேக் அவுட் இந்த லெவலுக்கு மேலே அடுத்து நீங்கள் க்ளோஸ் வைக்கும் போது நீங்கள் இதையும் ட்ரை பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி இப்படி போக வந்து ரொம்ப சான்ஸ் இருக்குது. இப்படி போயிட்டு போக வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பிரேக் அவுட் ஆனப்புறம் எடுத்துக்கலாம், இதுலேயும் என்ட்ரி கிடைக்கல. அடுத்த சார்ட் வந்து நேஷனல் அலுமினியம். நேஷனல் அலுமினியம் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு, நம்ம கொடுத்த பிளேஸ் வந்து இந்த பிளேஸு, இந்த பிரேக் அவுட்டில் கொடுத்தோம், இந்த பிரேக் அவுட்டில் கொடுத்தோம். பிரேக் அவுட் ஆகிட்டு, பிரேக் அவுட் ஆகிட்டு கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு அசண்டிங் ட்ரையாங்கல் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இந்த அசண்டிங் ட்ரையாங்கலை எப்போ வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அப்போது நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி போகலாம்.
அந்த பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் இப்படி பிரேக் அவுட் ஆகி கீழே பிரேக் அவுட் ஆகும் சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள். இதில் பிரேக் அவுட் ஆனால் மட்டும் இந்த ஸ்மால் பிளேஸில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் என்ட்ரு போகலாம். அவ்வளோதான் வந்து நம்ம வந்து போன வீக்கு பார்த்த சார்ட்ஸு. இப்போ இந்த வீக்குள்ள சார்ட்ஸை பார்க்கலாம். இந்த வீக்கில் சார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பைஸ் ஜெட்டு. ஸ்பைஸ் ஜெட்டு எப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டு ஃபார்மாகி போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூ கம்மி, அதாவது வேல்யூனா ப்ரைஸ் கம்மி ஸ்டாக்கோட ப்ரைஸு. ஸோ இதில் வந்து நீங்கள் லாங் டேர்ம் வந்து ஹோல்ட் பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா இப்போ மறுபடியும் வந்து கொரோனா இஷ்யூலாம் ஃபுல்லாக சரியாயிட்டுனா மறுபடியும் வந்து நல்ல பூம் நல்ல வாய்ப்பு அதிகம். இப்போ இந்த டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சேனலை பிரேக் பண்ணிட்டு சேனலை இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகி அப்படியே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சாலே தெரியும். 1 hour டைம் ஃப்ரேமில் என்னன்னா இது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன். ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன், இதையும் பிரேக் அவுட் ஆகிட்டு. ஸோ இது கீழே ஸ்டாப் வச்சு ட்ரேட் பண்ணலாம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது கீழே ஸ்டாப் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ட்ரேட் பண்ணிக்கலாம். இது ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங். ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து போடர் ஹவுசிங். இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் வால்யூம் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் இது ஸ்மால் கேப் வந்து ஸ்டாக்ஸ். இல்லைன்னா ஃபாலிங் வெஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. டே டைம் டைமில் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபாலிங் வெஜ்ஜில் வந்து இப்போ இந்த கேண்டில்லாம் பாருங்கள் நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் தெரியும். இந்த கேண்டிலாக பார்த்தீங்களா இந்த கேண்டில் இந்த கேண்டில் இந்த கேண்டில் எவ்வளோ தூரம் நல்லா பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரோ. நல்லா இந்த பிரேக் அவுட் ஆகி நல்லா புல்லிஷ் மூவ் போய் அடுத்து இது ரீடெஸ்ட் தாண்டி தான் வந்துட்டுருக்கு. இதில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. இதில் பை பண்ணவங்கன்னா இதில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அப்படி ரீடெஸ்ட் அப்படி ஜம்ப் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போக ரொம்ப சான்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணிக்கலாம். உங்களோட டார்கெட் இந்த ஹை அதுகிட்ட இந்த ஹை ரெண்டு இதுலேயும் ட்ரையல் பண்ணிட்டே போங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாப்பை வந்து ட்ரையல் பண்ணிட்டே போகணும். நீங்கள் வந்து அதே ஸ்டாப்பில் மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டு கூட போகலாம். இல்லை இல்லை உங்களுக்கு எது சேஃபான ஜோன் வருதோ அதில் ட்ரையல் பண்ணிட்டே போய்க்கலாம். இப்போ அடுத்து வந்து டாடா மோட்டார்ஸ். இது வந்து டாடா மோட்டார்ஸ் டிபிஆரோட ஸ்டாக். டாடா மோட்டார்ஸ்னால் வேறு, அது வந்து ப்ரைஸ் கூட இருக்கும். இது டாடா மோட்டார்ஸ் டிபிஆர். இது எப்படின்னா உங்களுக்கு சேனல் ஒரு சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த சேனலோட பாட்டம் வந்துட்டு அகெயின் இது வந்து ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகாமல் ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் போய்க்கலாம். இதுலேருந்து அப்படியே மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி போயிட்டு ஒரு கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு. இந்த சேனலுக்கு இது எப்படின்னா ஃப்ளாக் பேட்டர்ன். இந்த இதில் சேனலுக்குள்ள கன்சல்டேட் ஆகிட்டு எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ வந்து இதோட டார்கெட் இதுவரை போகும். இதோட லென்த்து தான் இதோட டார்கெட்டு. ஸோ வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. இல்லை நீங்கள் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறனாலும் இதில் ப்ராஃபிட் புக் பண்ணுறனாலும் புக் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் லாங் டைம் இது பண்ணாலும் நீங்கள் இதுக்கலாம். இப்போ இதோட ஃபிப்பு கூட பார்த்தீங்கன்னா 0.5, 0.0618 இந்த ரேஞ்சில் டச் ஆகிட்டு, அதாவது ஒன்று உங்களுக்கு வந்து எப்படின்னா இப்படி கன்சல்டேட் ஆகிட்டு இப்படி டச் ஆகிட்டு கூட பூம் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இதுலேருந்து இப்படி பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ நீங்கள் எந்த ரெண்டு ட்ரேட் கிடச்சாலும் நீங்கள் எடுத்துருங்க. அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து எல்என்டி ஹவுசிங் ஃபைனான்ஸ். இது எப்படின்னா லாங் டேர்ம், அதாவது வீக்லி டைம் ஃப்ரேமில் எப்படின்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு. நல்லா தெரியும் பாருங்கள். இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு திருப்பி ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி நல்ல ஒரு பையிங் வீக்லியில் பாருங்கள் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு.
ஸோ இதோட டார்கெட் எப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல் இந்த லெவல் இந்த லெவல் லாங் டைம் ஹோல்ட் பண்ணலாம், நல்லா அந்த டார்கெட்டை ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் இதுவும் இந்த லோ இது லோ வந்து லோ ஸ்டாக்ஸ் தான், அதாவது லோ வேல்யூ இருக்கிற ஸ்டாக்ஸு. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்ம் ஹோல்டிங், இது வீக்லி டைம் ஃப்ரேம்னால இது லாங் டேர்ம் ஹோல்டிங், நாளைக்கெல்லாம் பூம் ஆகாது, நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்து வந்து ஐஜிஎல், ஐஜிஎல் வந்து டே டைம் ஃப்ரேம் எடுத்தீங்கன்னா ஐஜிஎல் டே டைம் ஃப்ரேம் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா, ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் ரிஜெக்ஷன் ஆகி பிரேக் அவுட், இந்த இடத்துல நல்ல ஒரு புல்லிஷ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதையும் ரீடெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. அகெயின் இது வந்து எந்த ஹையை உடைக்கும் போது நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். என்ன 538, 538 ரேஞ்சில் வந்து 538 இல்லை 540 ரேஞ்சில் நீங்கள் ட்ரேட் எடுத்து ஸ்டாப்பை வந்து இந்த சிமெண்ட் இந்த கேண்டில் கீழே நீங்கள் வச்சு 500 கிட்ட வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதுவும் லாங் டேர்ம் ஹோல்டிங் தான். இதோட டார்கெட்டு கிட்டத்தட்ட 575-580 வரை போகும். அது போக நாங்கள் வந்து குரூப்லேயும் சார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். இது வந்து எங்களோட ப்ரைவேட் குரூப், அதாவது பெய்ட் மெம்பர்ஸ் மட்டும் இருக்கிற குரூப். இதில் நாங்களும் சார்ட்ஸை போடுவோம், நீங்களும் சார்ட்ஸை போட்டுக்கலாம். குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் குரூப் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இல்லை குரூப்னா நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணி கோர்ஸும் இங்கிக்கலாம், இதுவும் ப்ளஸ் ஆப்ஷன் ட்ரெயினிங்கும் இங்கிக்கலாம். நீங்களும் சார்ட்ஸ் அதை இங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சார்ட்ஸ் டார்கெட் போயிருக்கா என்ன ஏது அப்படிங்கிறத நான் அதுலேயும் கீழே போஸ்ட் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி சார்ட்ஸு. ஸோ அவ்வளோதான் இந்த வீக்கில் சார்ட்ஸு. ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணாமல் வச்ச இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் லெவல் இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் இப்படி இருக்குன்னா இந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது, பொறுமையாக வெயிட் பண்ணணும். இந்த ஸ்டாப் லாஸ் நீங்கள் மேலேயும் மூவ் பண்ணக்கூடாது, கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரக்கூடாது. ஸ்டாப் அடிச்சது தான் அடிச்சது தான், இல்லை உங்களுக்கு வந்து ஸ்டாப்பை வந்து அப்படி மூவ் பண்ணிங்கன்னா, மேலே மூவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு கரெக்ஷனில் வந்து ஸ்டாப் ஹிட் ஆகிடும். எப்போ உங்களோட என்ட்ரி ப்ரைஸ், அதாவது இந்த ப்ரைஸை தாண்டி என்ட்ரி ப்ரைஸை தாண்டி மார்க்கெட் மேலே பூம் ஆகிட்டுருக்கோ, அப்போ உங்கள் ஸ்டாப்பை தூக்கி அப்படியே மேலே வச்சுட்டே போகணும். எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுட்டே போகணும், இப்படி வச்சுட்டே போகணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாப்பை வந்து மூவ் பண்ணக்கூடாது, ஸ்டாப் போட்டு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் இந்த வீடியோஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா யூடியூப்லேயும் பார்த்துக்கலாம். அப்படியும் அப்படி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனல் இருக்குது, அதுலேயும் கிளிக் பண்ணி நீங்கள் டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராமில் நாங்கள் எடுக்கிற ட்ரேட்ஸு ப்ராஃபிட்ஸு எல்லாம் அதில் போடுவோம். ஸோ அதுலேயும் நீங்கிக்கலாம். இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள் ஆப்ஷனில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ அதிலலாம் இன்ட்ராடே பண்ணணும்னு சரி, லாங் டேர்ம் பண்ணணும்னு சரி, அதை பற்றி ஆப்ஷன் ட்ரேடிங் கற்றுக்கலான்னாலும் எங்களை கற்றுக்கலாம், எங்கிட்ட கற்றுக்கலாம். அதுவும் ப்ளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஆப்ஷன் ட்ரேடிங்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து எப்படின்னா லாஸ் ஆகாமல் வரதுக்கு தான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுவாங்க, அதுவும் ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஃபயர் ஃபைட்டிங் எப்படி பண்ணுறது, எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஸோ அதையும் பற்றி நீங்கள் எங்கிட்ட கற்றுக்கலாம். தேங்க்யூ கைஸ். எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க.